கூட போட்டு விடுங்க. மாற்றி விடுவோம்ண்ணா, மாற்றி விடுவோம். பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம்மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பணியிடத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல் என்பதை குறித்து திருமறை சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஜபம் செய்வோம். எல்லா போற்றுதலுக்கும் புகழுக்கும் மேன்மைக்கும் மகிமைக்கும் எல்லா கீர்த்திக்கும் பாத்திரராக இருக்கிற சர்வநல்ல ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், நீர் நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமை உள்ளவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் நன்மைகளை எங்களுக்கு வாரி வழங்குகிறவர், இந்த சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவர், ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. மை நன்றியுள்ளதோடு இந்த வேளையிலே ஸ்தோத்தரிக்க நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் சார். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை மிக நேர்த்தியான பாதையில் நடத்தி வந்திருக்கிறீர். கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர் சாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே அதை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு உண்மை தொழுது கொள்ளவும், உங்களுடைய சன்னதியிலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கவும், விசேஷமாக உடைய திரு வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கூர்ந்திருக்கிறீர். இந்த அருமையான நல்ல வேலைக்காக, ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவரே நீர் பிரசன்னராயிருந்து உடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் எங்களுக்கு கிருபை கொண்டதும் சாம். வழிபாடில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிற எல்லா செயல்களிலும் கூறுபாடுகளிலும் ஆண்டவரே உடைய திருநாமம் மையப்படுத்தும் சாம். வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் ஆண்டவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிபாட்டை நடத்துகிற எங்களையும் பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இங்கு வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நிறைவோடு மகிழ்வோடு கடந்து செல்ல கிருபித்தார். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மிக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஆண்டவரே இடைப்படும்படியாக, நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை கொண்டு வீராக. இயேசுவின் திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு மன்றாடுகிற அன்பின் பிதாவே.
நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக. கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடலின் 134 தெய்வாட்டுக்குட்டிக்கு பன்முடி சூட்டிடும் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலையின் 134. யாவரும் நின்றவாறே முதலாம் பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறையை பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்,
அவருக்கு விரோதமாக நாம் கழகம் பண்ணி, அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகூடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டெடுத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ள இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானோரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வளமில்ல கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியிலே மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி நம்முடைய திரு கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சன்னதியிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு கூட பொதுவான பாவ அறிக்கையை ஒரே மனதோடு சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்தநாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள கூற்றவாளி ஆகிய அடியாருக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி என்னுடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறைந்ததோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே,
அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் உண்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். எங்கள் பணியிடங்களில் எங்களை சந்தித்து ஆற்றல் தரும் கடவுளே, எங்கள் பணியிடங்களில் உம்மை அடையாளம் காண எங்களுக்கு உதவி புரியும். சீடர்கள் கடலில் மீன் பிடிக்கும் போது எங்கள் ஆண்டவரை அடையாளம் கொண்டது போன்று தங்கள் பணியிடங்களில் கடினமான உழைப்பாளர்களிடையே உமது பிரசன்னம் தங்கியிருப்பதை காண எங்களை வழிநடத்தும். வறியோருக்கு இடமளிக்கவும் எங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இரக்கம் காட்டவும் எங்களை நடத்தும். மேலும் அவர்கள் தங்கும் இடங்களில் ஆறுதல் மற்றும் நம்பிக்கை பெற உதவியருளும். உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்தாட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்லலாம். வேர்ல்ட் டே ஆஃப் ப்ரேயர் என்று அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அனைவரும் சிந்தித்தோம். அன்று நாங்கள் ஒரு குறு நாடகம் போட இருந்தோம். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அன்று போட முடியவில்லை. எனவே இன்று பிள்ளைகள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்ற கருத்தை கொண்ட இந்த குறு நாடகத்தை நடித்து காட்டுகிறார்கள். காட்சி ஒன்று, இயேசுவும் சமாரிய பெண்ணும். போதகரே, நாங்கள் ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வருகிறோம். சரி, போய் வாருங்கள். நான் இந்த யாக்கோபு கிணற்றிலேயே உட்கார்ந்திருக்கிறேன். ஸ்திரீயே, என் தாகத்திற்கு தா. நீ டியூதர், நான் சமாரன் பெண். நான் எப்படி உனக்கு தண்ணி தர முடியும்? நான் யார் என்று தெரிந்தால் நீ என்னிடம் ஜீவ தண்ணீர் கேட்பாய். அதாச்சு தாங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போவதற்கு. உன் வாழ்வையும் உன் பத்தியையும் நான் அறிவேன். கடவுளே, இருங்க, நான் ஊருக்குள்ள போய் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன். என்ன ஏசு சமாரிய பெண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கார். சரி, நம்மளுக்கு என்ன, ஏசுவே உணவு இருந்தா வாருங்கள். அதோ பாருங்கள், அந்த சமாரிய பெண் எவ்வளவு ஜனங்களை கூட்டிட்டு வராங்க. அவளே முதல் சுவிசேஷி ஆவாள். காட்சி இரண்டு, இயேசுவும் பர்த்திமேயும். ஐயா, அங்க என்ன சத்தம்? நேர்ப்பு அழுகிறார். இயேசு அழுகிறார். இயேசுவா? அவர் யார்? அவர் குருடனின் கண்களை திறப்பவர், சப்பாணிகளை நடக்க செய்கிறவர், குஷ்டரோகிகளை குணமாக்குறவர். அவரே மேசியா. இயேசு வந்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இருவரும் அமைதியாக அங்கே செல்லுங்கள். நீ அமைதியாக நில். இயேசுவேன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவேன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவேன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வையடைய வேண்டும். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். காட்சி மூன்று, இயேசுவும் சகேயுவும். இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க போக ஆசையாக உள்ளனே. நீயே குட்டியா இருக்க, நீ எப்படி இந்த பெரிய கூட்டத்துக்குள்ள அவரை பார்க்க முடியும்? அதோ அந்த காத்தாத்தின் மூலத்திலே. சகேயுவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். ஐயா, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துருந்தேன். யார் அநியாயமா பணம் வாங்கினேன்னா அது நான் மனங்க திரும்பி கொடுத்துட்றேன். இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நீயும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறாய். நம் ஆண்டவர் ஆயகாரரோடும் பாவிகளோடும் ஒன்றாய் பழகினார். ஆமாம், நாமும் அவரை போலவே ஒருவரை ஒருவர் தாங்குவோம். காட்சி நான்கு, ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும். நான் வலது பக்கத்தில் உட்காருவேன், நீனா இடது பக்கத்தில் உட்காரு. இல்லை இல்லை, நான் தான் வலது பக்கத்தில் அமருவேன், நீ இடது பக்கத்தில் அமரு. நீனா வலது பக்கத்தில் உட்காரு, நான் இடது பக்கத்தில் உட்காருவேன். இங்கு என்ன நடக்கிறது? ஒன்றுமில்லை இயேசுவே. நீ சீஷர்களே, நீங்கள் என் நண்பர்கள், நீங்கள் என்னை போலவே நடந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், நம் பின்ன வரிசையில் அமருவோம். அச்சுச்சோ, உங்களில் முதன்மையாய் இருக்கிறவன் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் உண்மை உள்ள அன்பை உமக்கு ஊழியம் செய்வோம். நன்றி ஆண்டவரே. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. God's love, it's so wonderful. அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி அவர்களை ஆண்டவருடைய கடத்திலே மறுபடியும் ஒப்படைப்போம். குழந்தைகள் பாலகர் வாயினாலே நம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாக செய்கிறவரே,
நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் இறையரசிலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொன்னீரே சுவாமி. அருமையான இந்த குழந்தைகளுடைய கரத்தில் தருகிறோம். இந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைக்கிற இந்த அருமையான நல்ல வாய்ப்புகளுக்காக மே ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனால இவ்விதமான ஆலய வழிபாடுகளை பங்கு பெறவும், இன்னும் சிறப்பாக ஞாயிறு பள்ளியிலே அவர் பங்கு பெற்று அநேக விஷயங்களை அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நல்ல விஷயங்களை, ஞான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு கிருபி கொடுத்திருக்கிறீர் சாம். இந்த நாட்களிலே அவர்கள் கற்றுக்கொண்டார் இம்மாதிரியான வசனங்கள், கதைகள், இது மாதிரியான இயேசுவானவரை குறித்ததான அவருடைய சரிதிகள், நல்ல போதனைகள், இவையெல்லாம் அவருடைய இருதயத்திலே பதியட்டும். வரும் நாட்களிலே இவைகள் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் சாம். திருமறைகளை வாசிக்கிற பிரகாரம் உடைய வசனம் என்னுடைய காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்கிற பிரகாரம் ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வரும் நாட்களிலே இவையெல்லாம் தீபமாக வெளிச்சமாக இருந்து அவர்களை வழிநடத்தட்டும் சாம். அவர்களை கற்றுக் கொடுக்கிற அருமையான உடைய ஊழியக்காரர்களையும் உடைய கருத்தில் தருகிறோம். தொடர்ந்து அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அவருடைய பெற்றோருக்காக உடன்பிறந்தோருக்காக நன்றி செலுத்துகிறோம். விதமாக இந்த பிள்ளைகள் வரும் காலங்களிலே இந்த திருச்சபைக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த முழு சமுதாயத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் திகழட்டும் சாம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. தொடர்ந்து திருச்சபையார் அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ரூத் இரண்டாம் அதிகாரம் திரு வசனங்கள் 1-18 வரை. ரூத் இரண்டாம் அதிகாரம் திரு வசனங்கள் 1-18 வரை. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறிக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறிக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறிக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி,
அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும். அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தவிடுங்கள். அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார் கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:36-43 வரை. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கான் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தமான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவர்களாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதறினராகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 15. சங்கீதம் 15 முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதாபம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நசிக்கப்படுவதில்லை.
மூன்றாவது பாடமாக சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:1-14. யோவான் 21:1-14. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினார் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருந்ததையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருந்ததையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். பாடம் முடிந்தது. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் உபவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமருவோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்: குருசேகர நிதி அறிக்கை, தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்: இன்றைய நாளிலும் நம்முடைய ஆலயத்தில் ஒரு சிலரை புதிதாக பார்க்கிறேன். யாராவது முதல் முறையாக வருவீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனி ஒன் அட்டெண்டிங் த சர்ச் இஸ் த ஃபஸ்ட் டைம், ப்ளீஸ், எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள்: ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 19/4/2024
வெள்ளிக்கிழமை மாலை 6:30 அளவில் மாலை ஜபாராதனை ஆலயத்தில் நடைபெறும். 21/4/2024 மாதத்தின் 3 ஞாயிறு அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக மிஷன் டு த பிளைண்ட் கண்ணொளி அற்றோருக்கான அருட்பணி ஊழியங்களிலிருந்து அந்த நாளிலே நம்மத்தியிலே அவர்கள் பணியிட ஊழியங்களையும் அவருடைய பணிக்காக உதவிகளையும் கேட்டு ஆண்டவருடைய நற்செய்தியை நம்மத்தியில் அறிவிக்க இருக்கின்றார்கள். சபையார் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாகவும் அன்றைய நாளிலும் கண்ணொளி அற்றோருக்காக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். 4 27/4/2024 சனிக்கிழமை திருமண முன்னாலோசனை கூட்டம் பசுமலை மேல்நிலைப்பள்ளியில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நடைபெறும். திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் திருமண முன்னாலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவது அவசியம். அதற்காக ஆயத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் வருகின்ற 27 சனிக்கிழமை என்று நடைபெறுகின்ற ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவதற்காக ஆயத்தப்பட்டிருப்பீர்கள் என்றால் குருவானவரை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய திருமண்டத்தின் சந்தா வாக்கு செய்யும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். இந்த நிதியாண்டிற்காக சந்தா அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் சந்தா தொகையினை நீங்கள் வாக்கு நோட்டில் பதிவு செய்து நீங்கள் பெற்று அதை நீங்கள் ஒரு சந்தாவையாவது வருகின்ற 30 June செலுத்தி இருக்க வேண்டும் என்பதையும் நான் அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். ஆக சந்தா அட்டை பெறாதவர்கள் நீங்கள் ஆலய ஆராதனை நிறைவிலே நீங்கள் இருந்து பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையில் பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 14/4 இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் ப்ரொஃபஸர் மிஸ்ஸஸ் சுகந்தி ராஜராஜன், மிஸ்டர் ஜான் எட்வர்ட் ஜெயசீலன், மிஸ்ஸஸ் செலஸ் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 15/4 மிஸ்டர் மதுரநாயகம் எபினேசரையா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 20/4 மிஸ்ஸஸ் ராஜம் பர்னவாஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண நாள் காணுகின்றவர்கள் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் 14/4 மிஸ்டர் ஜான் தேவசகாயம், மிஸ்ஸஸ் செலஸ் தேவசகாயம் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் காண்பாய் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து இதுபோல பல திருமண ஆண்டுகளினால் வழிநடத்த திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம், ஜபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவரே, உம்முடைய திருக்கரங்களிலே இன்றைய நாளிலுமே தங்களுடைய பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். கர்த்தர் கடந்து வந்த பாதைகளிலே உம்முடைய வல்லமையுள்ள கரம், வழிநடத்தும் கரம், அடைக்கலத்தின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், பலத்தின் கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளிலே நாங்கள் நன்றி சொல்லும்படியாக ஒரு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் கிருபையாய் நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கடவுள் தாமே, இந்த ஆண்டிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய கிருபைகள், அடைக்கலங்கள், உம்மை நோக்கி பார்க்கின்ற காரியங்களிலே உம்முடைய வழிநடத்தல்கள் நிறைவாய் அருமை பிள்ளைகள் பெற்று கண்மலையின் தேனிலால் உன்னை திருப்தியாக்குவேன் என்ற வார்த்தையின்படியான ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்து உம்முடைய சாட்சிகளாய் இதுபோல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நீர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். See you.
கடவுள் தாமே இது போல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் தந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. நம் யாவரும் இந்த வேளையிலே நன்றியோடு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாக கீர்த்தனைகளிலே பாடல் எண் 77 என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் இயம்பலாகாது என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 77 செய்வோம். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி அலங்கரிக்கிற எங்கள் அன்புள்ள தெய்வமே, கோடான கோடி நன்றிகள் சுவாமி. எங்கள் வாழ்விலே எங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் அதன காலத்திலே நேர்த்தியாக செய்து வருகிறீர் சுவாமி. எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் அவருக்கு திரும்பி எண்ணத்தை செலுத்த முடியும். எப்பொழுதும் நாங்கள் நன்றியுள்ள இதயங்களாக வாழ முடியும் சுவாமி. அதோடு கூட சேர்ந்து எங்களால் ஆன காணிக்கைகளை நம்முடைய பணிகளுக்காக கொடுக்க முடியும். எங்களையே உமக்கென்று நாங்கள் படைக்க முடியும் சாமி. நம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் படைத்த அந்த காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். இதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீரா. இதை இப்பொழுதும் உடைய திருவார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய அடியார் வழியாக இந்த நாளுக்கு தேவையான ஆத்மீக மன்னாவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை படிப்பினைகளை கற்றுத்தருவீராக. இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமே. தொடர்ந்து நாம் அருளுரையை கேட்பதற்கு ஆயத்தமாகும். ஆமென்.
எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திரு சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். சூக்குலன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருள்கின்ற மெய் சமாதானம் பலன் ஆற்றல் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. குறிப்பாக இந்த நாளிலும் நாம் இரண்டு செயல்களுக்காக நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, இன்று தமிழர் புத்தாண்டு, தமிழர் புத்தாண்டு, சரிதானா? ஆக தமிழர் புத்தாண்டு வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளிலும் சமத்துவ சமுதாயத்தை ஜனநாயக நாட்டிலே அமைக்கும்படியாய் பிறந்த ஆண்டை கண்ட மறைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றுதான். ஆகவே அவருக்காக, அவருடைய வாழ்வுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலும் நாம் தமிழர் பெற்றிருக்கிற இந்த புத்தாண்டிலும் ஆண்டவரை நம்முடைய தமிழ் மொழியின் வழியாக அநேக துதிகளை நாம் செலுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலும் நான் ஒரு பாடல் பாடி இந்த அருளுரையை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த பாடலை கவனித்து கேளுங்கள். நிறைவிலே ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு பதில் சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன், இதய கனிவுடன் இசை மலர் தொடுப்பேன், எளியேன் நானும் இறை புகழ் உரைப்பேன், எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன். இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன். மறி உபதேசிக மறைஞாசாமுவே, மறி உபதேசிக மறைஞாசாமுவே, பெரியண்ணன் மற்றும் பால்மருடனே அரியாராம் பரமானந்த பாடிய இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன், இதய கனிவுடன் இசை மலர் தொடுப்பேன், எளியேன் நானும் இறை புகழ் உரைப்பேன், எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன். மறைமுத கலைஞரும் மீட்பு கவிஞரும், மறைமுத கலைஞரும் மீட்பு கவிஞரும், குறைவில்லா புலவர் சந்தியாகரும், நிறைமொழி மாசில் மணியரும் பாடிய இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன், இதய கனிவுடன் இசை மலர் தொடுப்பேன், எளியேன் நானும் இறை புகழ் உரைப்பேன், எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன். வேத
கண்ணரும் வீரமாமுனிவரும் ஆவேத கண்ணரும் வீரமாமுனிவரும் போதகர் வேத நாயகருடனே வேதை யோசேப்பு பண்ணும் பாடிய இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன் இதய கனிவுடன் இசை மலர் தொடுப்பேன் எல்லா நாளும் இறை புகழ் உரைப்பேன் எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன் ஆபிராம் கலைஞரும் காபிரியேலரும் ஆபிராம் கலைஞரும் காபிரியேலரும் தாவீது ஐயர் தைரியம் எழுத்த பாவலர் பலரும் பயின்று பாடிய இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன் இனிய இசைமல தொடுப்பேன் எளியே நானும் இறை புகழ் உரைப்பேன் எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன் கண்ணரும் சுந்தர புலவரும் சுவாமி கண்ணரும் சுந்தர புலவரும் ஆவியில் மகிழ்ந்து அறிவுடன் புகழ்ந்து ஆனந்தமாக புதித்து பாடிய இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவே இதய கனிவுடன் இசைமல தொடுப்பே எளியே நானும் இறை புகழ் உரைப்பேன் எல்லா பண்ணிலும் இயேசுவை இணைப்பேன் இனிக்கும் தமிழினில் இயேசுவை பாடுவேன் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பாடலிலே என்ன பாடப்பட்டது? இந்த பாடலை பாடினால் கீர்த்தனையில் பாடின அத்தனை ஆசிரியர்கள் கவிஞர்களை குறித்து தமிழிலே ஆண்டவரை போற்றும்படியாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேதங்களை திருமறையை ஆய்ந்து அறிந்து அதனுடைய சத்தியங்களை ஆண்டவருடைய மீட்பு எவ்விதமாக இருந்தது, ஆண்டவருடைய விடுதலை எவ்விதமாக இருந்தது, ஆண்டவருடைய கருணை எவ்விதமாக இருந்தது, எங்களுடைய விசுவாச வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களிலே பாடின அனைத்து ஆண்டவருடைய தாசர்களையும் நாம் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து தமிழுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற தமிழுக்கு அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை சொல்லியிருக்கின்ற இந்த காரியங்களுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலும் நாம் அவர்களுக்காக அவருடைய வாழ்வுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரத்திலுமே குறிப்பாக நாம் சிந்திக்கும்படியாக பெற்றிருக்கின்ற தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருள் பணியிடத்தில் உயிர் தெழுந்த ஆண்டவரை அடையாளம் காணுதல், ஐடென்டிஃபையிங் ரிசன் லார்ட் இந்த ஒர்க் பிளேஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. உயிர் தெழுந்த ஆண்டவர் பணியிடங்களிலே சந்திக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் இல்லங்களிலே பணி செய்கின்றாலும் சரி,
நம்முடைய சமுதாய பணிகளிலே நாம் பெற்றிருக்கின்ற பணிகளிலும் சரி, கர்த்தர் நம்மை அங்கே சந்தித்து அவரை நாம் அடையாளப்படுத்த நம்மை உள்ளொளி பெற செய்கின்றவராக இருக்கின்றார். கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கா? அவரை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும்? நான் எப்படி கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும்? பதில் இருக்கா? உங்கள் வழியாக தான் நான் கண்டுகொள்ள முடியும். அப்படித்தானே, நான் பார்க்கணும்னா யார்கிட்டருந்து பார்த்துக்க முடியும்? நீங்கள் பார்க்கணும்னா பிறரிடத்திலிருந்து தான் கிறிஸ்து எப்படி சந்திக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கண்டுகொள்ள முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பணியிடங்களிலே நாம் எவ்விதமாய் சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் அவரை பணியிடத்தில் எவ்விதமாக அடையாளப்படுத்த முடியும் என்பதுதான் இன்றைய நாளின் சிந்தனையாக இருக்கிறது. கிறிஸ்து நம் வழியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்விதமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையாக கடவுள் காணுகின்றார். ஆக நாம் வாசிக்க கேட்ட இந்த மூன்று பகுதிகளிலே மூன்று விதமான கடவுளை கண்டுகொள்கின்ற ஒரு சூழல் பணியிடங்களில் நடைபெறுகிறதை நாம் காணுகின்றோம். ஒன்று, ரூத்துடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற சூழலிலே வறுமை, பஞ்சம், கைவிடப்பட்ட நிலைமை, எங்களுடைய வாழ்வில் எல்லாம் சோர்வுகள், இந்த நிலைமையிலும் அவர்கள் கடவுளை கண்டுகொண்டார்கள், பணியிடத்திலே கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே போன்று இரண்டாவது திருமறை பகுதியிலே அங்கே நாம் காணுகின்ற வேளையில் அங்கே துர்க்கால் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட அருமையான சகோதரி தன்னுடைய பணியின் வாயிலாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். சீடர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில் பின்னிட்டு சென்ற வேளையிலும் அவர்களுடைய பணியிடத்திலும் கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆக கிறிஸ்துவை நாம் நம்முடைய பணியிடங்களிலே எவ்விதமாக காண்பிக்க முடியும் அல்லது எவ்விதமாக நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி இந்த கேள்விகளுக்கு திருமறை நம்மை சாட்சியாக நிற்கும்படியாய் அழைக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலும் நான் இந்த மூன்று பகுதிகளின் அடிப்படையிலே ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் உங்களோடு கூட எவ்விதமாக நம்முடைய பணியிடங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்த முடியும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிறருக்கு காட்ட முடியும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பிறரிடத்திலிருந்து நாம் எவ்விதம் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஒரு பெரிய பதனிடுகின்ற தொழிற்சாலையிலே ஒரு பெரிய அதிகாரி, அவரது கையில்தான் அந்த ஸ்டோரேஜ் என்று சொன்னால் நீங்கள் விளாங்குடி பகுதியில் போகின்ற பொழுது பார்க்கலாம், நிறைய மீதின பொருள்களை அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருள்களை கோல்டு ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதனிடுகின்ற இடத்திலே வைத்திருப்பார்கள். அவ்விதமான இடத்திலே பணிபுரிகின்ற ஒரு மேலதிகாரி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அந்த கோல்டு ஸ்டோரேஜுடைய கீ அவரிடம்தான் இருக்கும், உள்ளே சென்று விட்டால் மீண்டும் உள்ளே இருந்து திறக்க முடியாது, வெளியிருந்து தான் திறக்க முடியும். ஆகவே அவர்கள் மிகுந்த கவனத்தோடு சாவியை எடுத்து செல்வது வழக்கம். ஒரு முறை காலதாமதமான சூழலிலே அவர் தன்னுடைய பணியை நிறைவு செய்து கிளம்புகின்ற வேளையில் அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்குள்ளாக செல்லுகின்ற வருகின்ற பொழுதெல்லாம் அதிலே நிற்கின்ற தன்னுடைய பணியாளை செக்யூரிட்டியை, அதற்காக செக்யூரிட்டி இருப்பார், அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவரை மாலை வணக்கம், மதிய வணக்கம் என்றெல்லாம் அவரை சொல்லி அவரை சந்தித்து அந்த அறைக்குள்ளாக சென்று விட்டு மீண்டுமாக வருகின்ற பொழுதும் அவர் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விட்டு வருவது வழக்கமாம். அவிதமாக தன்னுடைய பணியை விட்டு செல்லுகின்ற வேளையில் இதை தொடர்ந்து அவர் செய்து வந்து கொண்டிருந்த சூழலிலே ஒரு நாள் காலையில் அந்த செக்யூரிட்டிக்கு வணக்கம் போட்டுவிட்டு சென்றவர் அன்று மாலை வரையிலும் அந்த செக்யூரிட்டி மீண்டுமாய் தன்னுடைய எஜமானரை சந்திக்கவில்லை, தன்னுடைய மேனேஜரை சந்திக்கவில்லை. மேனேஜர் உள்ளே சென்றவர்
மறந்து சாவியை எடுக்காமல் சென்று விட்டார். கதவு உள்ளே பூட்டி விட்டது. அனைவரும் அவரவர்கள் பணியை முடித்து திரும்பி விட்டார்கள். ஆனால் இந்த செக்யூரிட்டிக்கு ஒரு ஆவல், என்ன இவ்வளவு நேரமாயும் அந்த மேனேஜர் வருவாரே, என்னை சந்திக்காமல் செல்ல மாட்டாரே, என்னிடத்தில் அன்பான ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டு செல்வாரே, அவரை காணவில்லை என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து தன்னுடைய ஃபேக்டரியை முழுவதுமாய் தேட ஆரம்பித்தாராம். தேடினால் மீதி இருக்கின்ற ஒரே ஒரு இடம் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் தான். அந்த கோல்டு ஸ்டோரேஜை திறக்க வேண்டும், ஆனால் சாவி அவரிடம் இல்லை. அவருக்கு மேலதிகார இடத்திலே, ஐயா நான் நம்முடைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தவர், அவர் பெயரை சொல்லி அவர் மீண்டுமாய் வெளியே செல்லவில்லை, காரணம் என்ன என்று தெரியவில்லை, நீங்கள் எதுவும் பணி சுமை கொடுத்துருக்கின்றீர்களா என்று கேட்டிருந்திருக்கிறார். இல்லை அவர் ஓவர் டைமெல்லாம் பார்க்கல, அவருக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு என்று சொன்ன உடனே அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. உள்ளே சென்று பார்ப்பது வழக்கம், ஒரு உள்ளே மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் திறந்து பார்க்குறேன் என்று சொன்ன உடனே அவரும் அனுமதி தர அவர் கதவை திறந்தால் உள்ளே அவர் எந்த விதமான ஒரு உதவியுமின்றி உள்ளேருந்து சத்தம் போட்டாலும் கேட்காது, உள்ளேருந்து கூப்பிடுவதற்கும் வழி இல்லை. ஆனால் அவர் செய்த அந்த செயல் அவருடைய வாழ்வை மீட்டெடுத்தது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அவர் அனுதினமும் அந்த செக்யூரிட்டியை பார்த்து தன்னுடைய கீழ் பணியாள் என்று சொல்லி அசட்டை பண்ணாமல் அவருக்கும் தன்னுடைய கண்ணியத்தை, அவரும் மனிதர் என்ற மரியாதையை அவர் செலுத்தினதின் காரணமாக அவருடைய வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட்டது. அவர் தன்னை நேசிக்கின்ற ஒருவரை அன்று காணவில்லையே என்று சொல்லி அவர் தேடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உள்ளே மரித்து போயிருந்திருப்பார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் நாம் எவ்விதமாக கடவுளை நம்முடைய பணியிடங்களிலே அடையாளப்படுத்துகிறோம் என்று காணுகின்ற வேளையில் ரூத் போவாசுடைய நிலத்திலே நாம் அறிந்திருக்கின்றோம். ரூத், நவோமி, போவாஸ் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நன்கு அறிந்தவர்கள். மோவாபிய தேசத்திலிருந்து கணவனை இழந்து தன்னுடைய மாமியார் நகோமியோடு அவர்கள் வருந்து அங்கே பணி செய்கின்ற இடத்திலே அங்கே உணவுக்காக அவர்களுடைய தேவைகள் காணப்பட்டது. அந்த வேளையிலே அவள் போவாசினுடைய தோட்டத்திற்கு தன்னுடைய மாமியாரிடத்தில் சொல்லி செல்லுகின்றாள், எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே நான் நமக்கான உணவை சேகரித்து வருகிறேன் என்று சொல்லி அவள் செல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பணித்தளத்திலே போவாசுடைய தோட்டம் மிகுந்த ஐஸ்வர்யவான், அவன் நகோமியினுடைய உறவினர். ஆனாலும் அங்கே பணியிடத்திலே பணிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தவிர வேற யாரும் சென்று பணி செய்வது யாரும் விடமாட்டோம், அப்படிதானே? நம்மளே என்ன செய்வோம், நமக்கு எக்ஸ்ட்ரா யாராவது வந்து வேலை செய்கிறேன், நீ எதுக்கு செய்கிற, வேண்டாம் என்று சொல்லுகின்ற செயல் நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இங்கே ரூத் அங்கே போவாஸ் தோட்டத்திலே சென்று அங்கே கதிர்களை பொறுக்குகின்ற செயலை நாம் காணுகின்றோம். அந்த சூழலிலே போவாஸ் சில காரியங்கள் வழியாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தின செயலை நாம் காணுகின்றோம். ஆகவே இந்த பகுதியிலே நாம் எவ்வாறு கடவுளை அடையாளப்படுத்த முடியும் என்று சொன்னால், ரூத் போவாஸ் செய்த செயல் ஒன்றுமில்லை, அவரோடு உரையாடினார். ரூத்தோடு அவர் உரையாடலதான் செய்தார், வேற ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் போவாசினுடைய செயலின் வழியாக, அவருடைய வார்த்தையின் வழியாக ரூத் என்ன செய்து கொண்டார், கிறிஸ்துவின் அன்பை, கடவுளுடைய அன்பை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, வாசிக்கின்ற வேளையிலே 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:1 வாசிங்கள். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். 4 வசனத்திலே அவர் தோட்டத்திலே பணிபுரிகின்றவர்களிடத்திலே எவ்விதமாக உரையாடுகிறார் என்று சொல்லி நாம் காணலாம், வாசிக்கலாம். பார்த்து என்றான், அதற்கு அவர்கள் ஆசீர்வதிப்பாராக என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள் என்று காணுகின்றோம். இங்கே
ஒரு எஜமானர் தன்னுடைய பணியாளரை வாழ்த்துகின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். நம்ம வீட்டுக்கார வேலைக்கு செய்கிறவங்க டிரைவரு, நம்ம வீட்டுக்கு குப்பை பொறுக்க வர்றவங்க, இவர்கள் இடத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எவ்விதமாக இருக்கின்றது. அவர்கள் நமக்காக பணி செய்கின்றார்கள், ஆனால் லேட்டாக வந்துட்டா நமக்கு என்ன செய்யாது, பொறுக்காது, ஏன் லேட்டாக வந்த என்று நாம் கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கே போவாஸ் தன்னுடைய பணியாளர்களை வாழ்த்துகின்ற ஒரு மனிதனாக இருந்தான். இதுதான் கடவுளுடைய அன்பை நம்முடைய பணியிடத்திலே வெளிப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நாம் பிறரை காயப்படுத்தாத வார்த்தைகளினால் நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாமல் காணப்படுமே என்று சொன்னால், அந்த இடத்திலே நம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நாம் விசுவாசிக்கின்ற ஆராதிக்கின்ற கடவுளை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 வசனத்திலேயே மிகுந்த அழகாக போவாசினுடைய அணுகுமுறையை நாம் காண முடியும். வாசிங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் நோக்கி கேட்டார். வேலைக்காரன் போதையா போதும். அங்கே அந்த பெண்ணை குறித்து அவள் வேலைக்கு பணியமர்த்தப்படவில்லை என்பதையும் அறிந்திருந்த வேளையிலும் அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். நாம் நம்மிடத்திலே வேலை செய்கிறவர்கள் என்னைக்காவது விசாரிச்சிருக்கோமா, உங்கள் வீட்டில் ஏன் லேட்டாக வந்து, உங்கள் வீட்டில் கஷ்டமா, ஒரு நாள் வரல, நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி எப்பயுமே இது வாயை திறந்தா பொய் தான் பேசுன்னு சொல்லுவோம். நம்ம தான் அவரை குற்றப்படுத்துவோம், காயப்படுத்துவோம், திட்டுவோம், எல்லா பணிகளையும் செய்வோம். ஆனால் இங்கே போவாஸ் யாரென்று தெரியாத பணியமர்த்தப்படாத அந்த ரூத்து நிலத்திலே அங்கே கரிசனையோடு விசாரிக்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அவ்விதமாக நம்முடைய பணியிடத்திலே நாம் செயல்படுகின்ற வார்த்தைகளினால் நாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் இங்கே ரூத் சொல்லுகின்றார், பின்பதாக உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, நான் கடவுளை உன் வழியாக காணுகின்றேன் என்று சொல்லி ரூத் போவாசை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அடுத்து வாசிக்கலாயா. அதை விசாரிக்கின்றார், விசாரித்துவிட்டு அவர் சொல்லுகின்ற செய்திகளை நாம் காணுகின்றோம். அங்கே இந்த பெண்ணானவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு வந்திருக்கின்றாள். கணவனை இழந்தவள் தன்னுடைய தேசத்திற்கே மீண்டும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை, உணவுக்காக கஷ்டப்படுகின்றார்கள். இன்றைய நாளிலே அவர்கள் என் நம்முடைய வயல் நிலத்தில் வந்து பணியமர்த்தப்படவில்லை என்றாலும் சிந்துகின்ற கதிர்களை அவர்கள் பொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். நம்மிடத்திலே விசாரிக்கப்படுவதற்கு பதிலாக விமர்சனங்கள் தான் நிறையா செய்வோம். அப்படித்தானே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகள் விமர்சனங்களாக வருகின்றதாய் இருக்கின்றது. அவ்விதமான விமர்சனங்கள் வருகின்ற வேளையிலே எவ்விதம் நாம் கிறிஸ்துவை நம்முடைய பணியிடத்திலும் குடும்பத்திலும் நாம் திருச்சபையிலும் நாம் அடையாளப்படுத்த முடியும்? அருமையான 2 வாலிப பிள்ளைகள் ஒரு பணியிடத்திலே சென்றார்கள். அங்கே பார் பச்சவந்தி என்று சொன்னார்கள். நான் நினச்சேன் ஜன்னலில் தான் உட்காந்துருக்கு போல, எங்கே பாப்பா சொல்லுங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அதுகளுக்கு ஒரே வெக்க வந்து தலையை கீழே போட்டுருச்சுங்க. எங்கேப்பா இருக்குன்னு ஒன்னே, ஐயோ இல்லை சார், அவர் போகிறவருக்கு பேர் பச்சவந்தி, அவர் எப்பயுமே என்ன செய்வார், தன்னை எப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பணியிடத்தில் தன்னை மாற்றிக்கொள்வார் என்று சொன்னார்கள். இப்படி பல பேர்கள் அவர்களுடைய ஒரிஜினல் பேர் இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிட்றோம், அவர் வந்து வீட்டிலே நம்ம பிள்ளைகளை அருமையான பேர் வச்சுருப்போம், இங்கே வந்து கேட்டால் அது ஒரு பெரிய தருதலைன்னுவோம், அப்படிதானே. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற கடவுளை பிரதிபலிக்கின்ற செயல்களிலே நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே 11 வசனத்திலே மீண்டுமாய் போவாசை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். போவாஸ் ம்
வந்ததும் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. உன் செயல்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய உனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே அவன் வாழ்த்துகின்ற ஆசி செய்கின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அந்த ரூத்தே அங்கே போய் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே வருகின்ற வேளையிலே மற்றவர்கள் எல்லோரும் அவருக்காக வேலை செய்துவிட்டு கூலியை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே வருகின்றார்கள். ஆனால் ரூத்தோ தனக்கு தேவையானவற்றை பிறரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வந்த சூழலிலே அந்த எஜமானர் அங்கே ஆசீர்வதிக்கின்றார். நம்ம வீட்டில் பழைய சோறு அல்லது வேற ஏதாவது மிஞ்சிட்டா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், வர வேலைக்கார மாட்டேன் கொடுத்து விட மாட்டோம், அது எதுக்கு வீட்டுக்கு தீட்டு போகுது என்று நாம் ஒரு சில நேரங்களிலே, அது இருந்தால் நாம் மறுநாளிலே வைத்து நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் செயல்படுகின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். வார்த்தையிலே நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று திருமுறை நமக்கு கற்றுத்தருகின்றது. போவாஸ் அவ்விதமான தன்னுடைய வார்த்தையினால் கடவுளை அங்கே ரூத்துவினிடத்தில் வெளிப்படுத்தினான், தன்னுடைய பணியாளர்களிடத்திலே வெளிப்படுத்தினான். அங்கே சொல்லப்படுகின்ற வேளையில் அவர் ஆசி செய்தான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். தன்னுடைய பணியாளை அவன் ஆரம்பத்திலே பார்த்தவுடனே ஆசீர்வதிக்கின்றான். அங்கே யாரென்று தெரியாத பிறர் வந்தாலும் தன்னுடைய வார்த்தையினால் விசாரிக்கின்றான். அதோடு மாத்திரமல்ல 15 வசனத்திலே பாருங்கள், வாசிக்கலாம். எழுந்தபோது போவாஸ் நோக்கி பொறுக்கிக் கொள்ளட்டும், கணம் பண்ணுகின்ற ஒரு செயலை அவன் செய்தான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். தன்னுடைய பணியாளர்களுக்கும் இந்த கணத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். எத்தனை பேர் நம்முடைய திருச்சபிலே பணிபுரிகின்ற முருகனையாவிடம் அன்பாக நடக்கிறோம், எத்தனை பேர் அவரை கடிந்து கொள்கின்றோம். பணியிடத்திலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது வார்த்தையினால் நம்மிடத்தில் அடிப்படையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யாரென்று தெரியாமல் வந்து கதிர் பொறுக்கின அந்த ஸ்திரீயை அவன் கணம் பண்ணும்படியாக, அவளை கணயினம் பண்ண வேண்டாம் என்று தன்னுடைய பணியாளர்களுக்கு எச்சரிக்கின்ற ஒரு போவாசை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம்யா, தொடர்ந்து 16 வசனத்தை வாசிங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிக்கையிலே சிலவற்றை சிந்த விடுங்கள், அதட்டாதீர்கள் கட்டளையிட்டான். கட்டளையாக அவன் சொல்லுகின்றான். அதை ஒரு வார்த்தையாக மாத்திரமல்ல, அதை கட்டளையாக தன்னிடத்தில் பணிபுரிகின்ற பணியாட்களுக்கு அந்த ரூத் என்கின்ற அந்த பெண் கனப்படுத்தப்பட வேண்டும், அவளுக்கு எல்லாவற்றையும் செய்யுங்கள், கதிர் கீழே சிந்தினாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்தாத கதிர்களையும் எடுத்து போடுங்கள், அவள் பயன்பெறட்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினால் அங்கே கடவுளை அடையாளப்படுத்தின போவாசை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பணியிடத்திலே எவ்விதம் நாம் கடவுளை அடையாளப்படுத்த முடியும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பிறருக்கு காண்பிக்க முடியும் என்றால் போவாஸ் ஒரு மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில் முன்வைக்கப்படுகின்றார். அங்கே கடவுளை அடையாளப்படுத்தினதின் காரணமாக ரூத் அவரை சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். ரூத், உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. அநேக தெரிய முடியாத உதவியை ஒருத்தர் செஞ்சால் நம்ம என்ன செய்வோம், நீங்கள் தான் சார் எனக்கு கடவுள் என்று நாம் சொல்லுகின்ற செயலை நாம் உழையவர்களாக இருக்கின்றோம். ஆக முதலாவதாக நாம் இந்த பகுதியின் வழியாய் நாம் எவ்விதம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்த முடியும் என்று நாம் சிந்திப்போம் என்றால் நம்முடைய வார்த்தையினால் நாம் அடையாளப்படுத்தப்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வரையிலே ஆண்டவருடைய வாழ்த்துதலாக, பிறரை விசாரிப்பதாக, பிறரை ஆசி செய்வதாக, பிறரை கனம் பண்ணுவதாக, பிறருக்கு இரக்கம் செய்வதாக இருக்கின்ற வேளையிலே நாம் கிறிஸ்துவின் சாயலை, கடவுளின்
உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பிறரிடத்திலே நம்முடைய பணியிடத்தில் வெளிக்கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருச்சபையிலும் சரி, நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய பிற இட பணிகளிலும் சரி, நாம் எவ்விதம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றோம்? இன்று திருச்சபைகளிலே இவ்விதமான செயல்கள் இல்லை. பிறரை காயப்படுத்துகின்ற செயல்கள், பிறரை கனவீனம் பண்ணுகின்ற செயல்கள், பிறரிடத்திலே விசாரிக்க இயலாத நிலைமையிலே ஒதுங்கி செல்லுகின்ற காரியங்கள், இவைகளை வைத்து கொண்டு நாம் எவ்விதம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் இரட்சகராக பெற்றிருக்கின்றேன், மீட்பு என்னிடத்தில் இருக்கின்றது என்று நாம் கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியை நாம் கூற முடியும் என்று நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று திருச்சபைகள் அநேக சோதனைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றதை நாம் அறிந்தவர்களாயிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதலாவதாக நம்மிடத்தில் நாம் கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்றிருக்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையை நான் உங்கள் முன்பதாக வைக்க ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற நாம் கிறிஸ்துவின் இந்த முன்மாதிரிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இங்கே எவ்விதம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் சமுதாயத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் நம்மை அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற வேளையிலே நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 9:36-43 வரை உள்ள பகுதியின் வழியாக அங்கே நமக்கு சுட்டி காட்டப்படுகின்ற ஒரு செய்தி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனித நேயத்தினால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அடையாளப்படுத்துங்கள். இந்த மனித நேயம் என்பது முற்றிலுமாக இல்லை, உறவுகளுக்குள்ளே கூட இல்லை, பெற்றோர்களுக்குள்ளாக இல்லை, உடன்பிறப்புகளுக்குள்ளாக இல்லை. ஏனென்று சொன்னால் கோபித்து விட்டால் அல்லது விட்டு கொடுக்கின்ற செயல்களிலே கோபம் வந்து விட்டால் முகத்திலே முழிக்க மாட்டேன், பெற்றோர்கள் மறித்தாலும் வந்து சந்திக்காத பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று அநேக காரியங்களை நாம் அறிந்து செய்திகளை அறிந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் அழைத்து வந்து ரயில்வே ஸ்டேஷனிலே விட்டுவிட்டு செல்கின்ற பிள்ளைகள் என்றெல்லாம் பார்க்கின்ற வேளையில் இந்த மனித நேயம் என்பது இன்று எங்கே இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஐநா சபையிலே ஒரு பெரிய கேள்வி ஒரு விவாதத்திற்காக வைக்கப்பட்டதாம். அந்த கேள்வி என்ன என்றால், மக்களை காக்கின்ற கருவி எது, மக்களை எது காக்கும்? எல்லா தேசங்களும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் எல்லா தலைவர்களும் அவர்கள் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இருப்பிடம் வேண்டும், உணவு வேண்டும், இது இரண்டும் தான் அரசு மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்கள். ஆக இதிலே மக்களை காக்கின்ற கருவியாக எது செயல்பட முடியும் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி வைக்கப்பட்டதாம். அநேகர் பலவிதமான கேள்விகளை கேட்டார்கள். நிறைவாக சொல்லப்பட்ட ஒரு பதில், அங்கே மனித நேயம் இருக்கின்ற சூழலிலேதான் மனுக்குலமானது காக்கப்படும் என்று அங்கே பதில் வந்ததாம். இன்று மனித நேயம் இல்லை என்று சொன்னால் நாம் அழிக்கத்தான் படுவோம். நம்முடைய தேசத்திலேயே மணிப்பூரிலே மனித நேயமற்ற செயல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டங்களிலே திருச்சபைகள் மனித நேயமற்ற செயல்களிலே பிறரை வஞ்சிக்கும்படியாக பிறருக்கு எதிராக செயல்படுகின்ற சூழல்களை எல்லாம் நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த மனித நேயமானது எங்கே இருக்கின்றது? அன்னை தெரசா தன்னுடைய இல்லத்திலே அவர் கடந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே தன்னிடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களை காணும்படியாக காலையில் எழுந்து சென்று கொண்டிருந்த வேளையிலே அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்த ஒரு மனிதர் சாமி என்று ஒரு படத்தை வைத்து வணங்கி கொண்டிருந்தாராம். அதை அவர் சென்று என்ன கடவுளை வணங்குகிறார் என்று பார்ப்போம் என்று பார்த்தால் அது அவருடைய போட்டோவாம், அன்னை தெரசாவுடைய போட்டோவை அவர் வைத்து கடவுளை வணங்குவது போன்று வணங்கி கொண்டிருந்தாராம். இவருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னே, அம்மா நான் கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் அந்த நபர். இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள், என்னையே நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர் சொன்னாராம், அம்மா எனக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்லி தான் தெரியும், எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறீர்கள், உங்கள் வழியாக நான் அவரை அறிந்து கொள்கிறேன், ஆக காணுகின்ற நீங்கள் தான் எனக்கு
என்னவாக இருக்கிறீர்கள், முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள், அவருடைய அடையாளத்தை என்னுடைய வாழ்வில் செய்கிறீர்கள், என்னுடைய புண்களுக்கு யாரும் என்னை நேசிக்கவில்லை, என் குடும்பத்தார் தூக்கி எறிந்து விட்டார்கள், எனக்கு உணவளிக்க யாரும் முன்வரவில்லை, என்னுடைய உடல்நிலைமையின் மத்தியிலும் நீங்கள் என்னை அரவணைத்து அன்போடு இன்முகத்தோடு உங்களால் முடிந்த உதவிகளை எனக்கு செய்கின்றீர்களே, நீங்கள்தான் இந்த மனித நேயத்தின் வழியாக நான் கடவுளை காணுகின்றேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இங்கே மனித நேயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடையாளப்படுத்துகின்ற வேளையிலே, பணியிடங்களிலே நாம் நம்மை அடையாளப்படுத்துகின்ற வேளையிலே, அன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பிறருக்கு காட்டுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். அருமையான இந்த பகுதியிலே, நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே, இந்த தொற்கால் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி மிகுந்த தான தர்மங்களிலும் நன்மைகளையும் செய்து வந்தாள் என்று அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அங்கே பேதுரு அருகில் உள்ள ஊரிலே ஆண்டவருடைய செய்தியை, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவருக்கு இந்த தொற்கால் என்று சொல்லக்கூடிய இந்த சிசி மரித்து போன உடனே அனைவரும் அவளுக்காக பரிதாபப்பட்டார்கள். அவருடைய உறவினர்கள் அல்ல, கூட இருந்த அனைவரும் அங்கே இருந்து அவளுக்காக அழுதார்கள். பேதுருவை உடனே அழைத்து வர சொல்லி அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்கின்ற ஒரு செயலை காணுகின்றோம். பேதுரு அழைத்து வரப்பட்டார், அழைத்து வந்து அவருக்காக ஜெபம் செய்தார், அந்த வேளையிலே அவள் உயிர் பெற்றாள் என்று சொல்லி நாம் காணப்படுகின்றோம். பாருங்கள், அந்த ஸ்திரீக்கு உற்றார் உறவினர்கள் இல்லாத சூழலிலும் அவர்களோடு யார் இருந்தார்கள், பேதுரு அவரை உயிரோடு எழுப்பின பின்பதாக அவரோடு இருந்த யார் என்று சொல்லி நாம் காணுகின்ற வேளையிலே 41 வசனத்தை வாசிக்கலாம். கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும், அவள் யாருக்காக தன்னுடைய செயல்களிலே அவள் அந்த பணிகளின் வழியாக உதவிகளை செய்தால், நன்மைகளை செய்தால், தான தர்மங்களை செய்தால் என்றால் விதவைகளிடத்திலும் பரிசுத்தவான்களிடத்திலும் தன்னுடைய நேயத்தை அவள் வெளிப்படுத்தினாள் என்று காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவள் இறந்ததற்காக அனைவரும் சுற்றி நின்று அவள் தைத்து கொடுத்த அவர் ஒரு டெய்லர். அந்த டெய்லர் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஒரு சிறிய வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு தொழில் வழியாக அநேக உதவிகளை செய்த அவளுக்காக அநேகர் பரிதவிக்கின்ற, தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இனி இவள் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்று பரிதவிக்கின்ற ஒரு கூட்டத்தை நாம் காணுகின்றோம். அங்கே அவள் அவர்களுக்காக செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் மீது வைத்திருந்த மனித நேயம் என்று காணுகின்றோம். அன்னை தெரசா செய்வதற்கான காரணம் என்ன? மனித நேயம் என்று நாம் காணுகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நம்முடைய பணியிடங்களிலே அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் மனித நேயத்தோடு நாம் செயல்படுகின்ற வேளையிலே பிறர் நம் வழியாக அங்கே கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள், நம் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். உயிர்த்தெழுந்த பின்பதாக அப்போஸ்தலர் 11:26 அங்கே சொல்லப்படுகின்றது, ஆண்டவரை பின்பற்றின அநேகர் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசித்து அநேக மக்கள் கூட்டங்கள் சேர்ந்து கொண்டே வந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. இவர்களை எப்படி அழைப்பது? ஒரு புதிய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எவ்விதம் நாம் அழைக்க வேண்டும் என்று அங்கே சொன்ன வேளையில் வாசிக்கலாம், அவர்கள் 1 வருஷ காலமாய் கூடியிருந்து அநேக உபதேசம் பண்ணினார்கள். முதல் அங்கே இவர்களை எப்படி அழைப்போம்? இவர்கள் கிறிஸ்துவின் வழியை அவர்கள் எடுத்து செல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், அவருடைய அன்பை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். விசாரிப்பதிலும், ஆசி செய்வதிலும், பகிர்ந்து கொடுப்பதிலும், நன்மை செய்வதிலும், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடுவோம் என்று முதல் பெயர் காரணத்தை நாம் அங்கே காணுகின்றோம். அது எதினால் வந்தது? அவர் கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள், மனித நேயத்தை, கிறிஸ்துவின் மனித நேயத்தை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றத்தை அவன் செய்திருந்தான், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றியிருந்தான், அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டு, சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டு அவனை ஏமாற்றி அவனுடைய உரிமையை இழந்து விடு செய்கின்ற சூழலிலும்
அங்கே மனித நேய அடிப்படையிலே தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொண்ட ஒரு ஏசாவை நாம் காணுகின்றோம். அவன் பார்த்துவிட்டு சொல்லுகின்றான், நான் ஆண்டவனை கண்டது போல் இருக்கிறது அல்லவா, உன் முகத்தை காண்பது நான் என் ஆண்டவனை கண்டது போல் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வார்த்தையினால் அடையாளப்படுத்தப்படும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, மனித நேய செயல்பாடுகளின் வழியாக நாம் அடையாளப்படுத்தப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக பிறரோடு மனித நேயத்தை வைத்திருக்கின்றோம், ரொம்ப கடினம்தான். நம்ம பிள்ளைகளையுமே நம்ம கோபிச்சு தான் நடத்துகிற பெற்றோர்கள் உண்டு. அதே போல் மேலதிகாரிகளாக இருந்தால் கருணையில்லாமல் திட்டிக்கொண்டே இருக்கின்ற மேலதிகாரிகளும் இருக்கின்றார்கள். ஆக மனித நேயத்தோடு நம்முடைய பணியிடத்திலே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற வேளையிலே தான் ஆண்டவர் அடையாளப்படுத்தப்படுகின்றவராயிருக்கின்றார். அந்த செயல்களிலே நாம் எவ்வித கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கப்பட்டதாம். இந்த ஓட்டப்பந்தயத்திலே அனைவரும் ஓடிக்கொண்டு அந்த எல்கையை நெருங்குகின்ற வேளையிலே ஒரு நபர் கீழே விழுந்து விட்ட உடனே ஓடின அனைவரும் நின்று விட்டார்களாம். அவர்களோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது. ஆனாலும் அவர்கள் மீண்டுமாய் அந்த விழுந்த சகோதரனுடைய இடத்திற்கு வந்து அவனையும் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓடினார்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே பிறரை வீழ்த்தி எவ்விதம் நாம் முன்னுக்கு வர முடியும் என்கின்ற ஒரு சூழலை, மனித நேயமற்ற ஒரு சூழலை நாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எவ்விதம் பிறரை விட நாம் முன்பதாக நாம் செல்ல முடியும், எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் பிறருடைய நிலைமைகளிலிருந்து நாம் முன்னுக்கு வர முடியும் என்று இந்த சூழலிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மை விட மேலானவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மனித நேயம் என்பது இன்றைய காலகட்டங்களிலே இல்லாத சூழலினால்தான் போர் சூழல்கள், அநேக அரசியல் குழப்பங்கள், அநேக சட்டவிரோத போங்குகள், இவைகளெல்லாம் மனித நேய இல்லாத சூழலிலே நாம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்த இயலாத மக்களாக நம்முடைய பணியிடங்களிலே, நம்முடைய குடும்ப சூழலிலே, நம்முடைய திருச்சபைகளிலே நாம் அங்கலாய்க்கின்ற மக்களாக இருக்கின்றோம். மனநலம் நன்றாக இருக்கின்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனால் நம்மை விட மேலானவர்களாக இந்த மனித நேயத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனித நேயத்தோடு கடவுளை அடையாளப்படுத்த நம்முடைய பணியிடங்களிலே அடையாளப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நிறைவாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அங்கே செயல்களினால் நாம் அடையாளப்படுத்தப்படும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை தன்னுடைய தேசத்திலே கடந்து சென்ற வேளையிலே ஒரு சிறு பிள்ளை அவரை வணங்கியதாம். வணங்கின உடனே அவர் நின்று தன்னுடைய தொப்பியை கலட்டி தலையை குனிந்து அந்த சிறு பெண்ணுக்கு மரியாதை செய்து அவர் கடந்து சென்றாராம். எல்லாரும் சொன்னாங்களா, அந்த சின்ன பிள்ளை சொல்லுதுன்னு நீங்கள் எதுக்கியா இவ்வளோ பெரியவர், நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கிறீங்க என்று சொன்ன வேளையிலே அவர் அந்த சிறுமியையும் அங்கே தன்னுடைய செயலினால் அங்கீகாரப்படுத்துகின்ற, மரியாதை செலுத்துகின்ற ஒரு சிறந்த பண்புடையவராக இருந்ததினால் நல்ல தலைவராக அவர் தெரிந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய செயல்கள் எவ்விதமாக இருக்கிறது, வாலிப பிள்ளைகளும் சரி, பிற கிறிஸ்தவர்களும் சரி, தோத்திரம் போடுறதுக்கு கையே வராது அப்படிதானே. எங்க சில நேரங்களில் ஒத்தகையில் ஐயா அப்படின்வோம், ஒருத்தருக்கு ஒருவர் சொல்லுகின்ற போது சில நேரங்களில் ஹாய் என்று சொல்லுகிறதோடு சரி அப்படிதான் என்று நம்முடைய செயல்கள், நம்ம மரியாதை செலுத்துகின்ற செயல்கள் அவிதமாக மாறி வருகின்ற ஒரு சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் ஆகவேதான் மீண்டுமாய் தன்னுடைய சீடர்களிடத்தில் சென்றார். மூன்றாவது முறையாக என்று அந்த பகுதி நிறைவு பெறுகிறதை நாம் காணுகின்றோம். இரண்டு முறை ஏற்கனவே சென்று விட்டார், இரண்டு முறை தரிசனங்களை கொடுத்தவர் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில், அங்கே ஆண்டவர் சீடர்களிடத்திலே தோன்றி மீண்டுமான ஒரு செயல்களை அங்கே சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் ஏன் இன்னும் என்னை உங்கள் பணியிடங்களிலே வெளிப்படுத்தாமல் இருக்கின்றீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அங்கே இயேசு
கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விட்டு பின்னிட்டு திரும்பின சீடர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீண்டும் தேடி வருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய செயல்களிலே ஒருவேளை பின்னிட்டு திரும்பி இருப்போம் என்று சொன்னால் இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வார்த்தையினால் நாம் எவ்விதம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றோம், நம்முடைய மனித நேயத்தினால் எவ்விதம் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றோம், நம்முடைய செயல்களினால் எவ்விதம் கிறிஸ்துவை நாம் அடையாளப்படுத்துகின்றோம் என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இன்று அநேக போராட்டங்கள், அநேக சமாதானமற்ற நிலைமைகள், அநேக செயல்களிலே இன்று திருச்சபைகள் இன்னுமான குடும்பங்கள் தேசங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலெல்லாம் நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே அவிதமாக இவர்கள் சென்றார்கள். வாசிக்கலாம் 21:3 வசனத்தை. யோவான் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி என்றான், அவர்கள் என்றார்கள் போய் சரிங்க, அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகின்ற செய்தியை காணுகின்றோம். ஏன் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை? ஏன் கிடைக்கவில்லை? அவர்கள் எல்லாம் எக்ஸ்பர்ட் தான், நம்ம சொல்லியிருக்கோம், பார்க்குறோம், எல்லாரையுமே மீன் பிடிக்கிற ஆளுகளாக தான் கூட்டு போனார், சீடர்களாக தெரிந்தெடுத்தார் ஒன்று ரெண்டு பேரை தவிர. ஆனால் இங்கே கிறிஸ்து எங்கே இல்லையோ அங்கே எதுவும் அவர்களால் செய்ய இயலாது என்பதை அங்கே அவர்கள் உணர்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்றால் கிறிஸ்துவின் செயல்பாடுகள் நம்மிடத்தில் கடந்து வராது. கிறிஸ்து நம்மிடத்தில் காணப்படவில்லை என்றால் அவர் உடைய சாயலை நம்மால் உலகிற்குள், அவருடைய அன்பை, அவருடைய நேசத்தை, அவருடைய வார்த்தையினால் உண்டான அதிகாரங்களை நாம் உலகிற்குள் எடுத்து செல்ல இயலாது என்பதை நாம் உணரும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆனால் அங்கே மீண்டுமாய் அவர்கள் கிறிஸ்துவை சந்தித்த வேளையிலே அங்கே சொல்லப்படுகின்ற வசனத்தை காணுகின்றோம். 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் சொல் அகப்படும் என்று சொல்லுகின்ற ஒரு கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். அவ்விதமாக செய்தார்கள். 153 பெரிய மீன்களை வலை கிழியத்தக்கதாக இழுக்க மாட்டாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் கரை வருகின்ற வேளையிலே அவர் உணவை ஆயத்தமாக வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்ற செய்தியையும் நாம் காணுகின்றோம். ஆக மூன்றாவதாக, நாம் பணியிடத்திலே கிறிஸ்துவை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் செயல்களிலே நாம் அடையாளப்படுத்தப்படுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன செயல்களை செய்தார்? அவர்களோடு இருந்தார். நம்மிடத்திலும் தேடி வந்து நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இடமளிக்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அருமையான ஒரு பாடலும் உண்டு, இதய கதவில் எத்தனை பூட்டுகள் இயேசு தட்டுகிறார், இதயம் நுழைந்து உன்னோடு இருக்கும்படியாக இறங்கி தட்டுகிறார் என்கின்ற ஒரு அருமையான பாடல் உண்டு. ஆனால் எத்தனை பூட்டுகள் வழியாக நம் இதயம் பூட்டப்பட்டு இருப்பதனால் கர்வம், மானவம், பெருமை இவைகளினால் நம் இதயங்கள் பூட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலே கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் செயலை நம்மால் அடையாளப்படுத்த முடியாத மக்களாய் காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே அவர் தேடி வந்து அவர்களுக்கு அவருடைய பணிகளிலே உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றும் நமக்கு நம்முடைய எல்லா தேவைகளிலும் நம்முடைய பணியிடங்களிலே உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த சுருக்க ஜெபத்திலே கூட விதமாகத்தான் நாம் ஜெபித்தோம். என்ன ஜெபித்தோம்? ஆண்டவரே, எங்களுடைய இடங்களிலே சோர்வுற்றிருக்கின்றவர்கள், தேவையில் இருக்கின்றவர்கள், எங்கெல்லாம் நாங்கள் சந்திக்க இருக்க சூழல் இருக்கிறதோ அங்கே உம்முடைய செயலினால் அவர்களை பலப்படுத்தும் விடுவியும், எங்களால் இயன்ற கருவிகளாக எங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாம் ஜெபித்த ஒரு ஜெபத்தை காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, போஜனம் பண்ண என்று சொல்லுகின்ற வேளையிலே பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டா சமைக்கணும்னு சொன்னால் டீ போட்டு கொடுன்னு யாராவது கேட்டால் என்ன செஞ்சிடும்? நமக்கு கோவம் வந்துடும். நானே டயர்டாக வந்திருக்கேன், தம்பியை தான் சொல்லுவேன், இங்கேருந்து போகிறப்ப ப்ராக்டிஸ் முடிஞ்சு போகிறப்ப டேடி டீனா இப்பயே குடிச்சிட்டு வந்துருங்க, இனி அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது,
வீட்டில் டீ போட்டு தர சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏனென்று சொன்னால், ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால், பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் நமக்கு மிகுந்த கடினமான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பசியோடு இருக்கின்ற சூழலிலும் தான் முன்பதாக வந்து அவர்களோடு இணைத்து கொண்டு, தேவையில் உள்ளவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு, தன்னை அவர்கள் வார்த்தையின் வழியாக அவர்களுடைய வாழ்வின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்து அதோடு பணிவிடையும் செய்கின்ற ஒரு கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மை ஆண்டவர் அழைத்திருப்பது கிறிஸ்துவின் செயல்களிலே நம்மை அடையாளப்படுத்துகின்ற வேளையில், பணித்தளத்திலே பிறருக்கு நாம் கிறிஸ்துவை காண்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே உயிர்த்த ஆண்டவரை அடையாளப்படுத்தும்படியாக, பணியிடத்திலே எவ்விதமாக நாம் அடையாளப்படுத்த முடியும்? முதலாவதாக வார்த்தையினால், இரண்டாவதாக மனித நேயத்தினால், மூன்றாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற பணிவிடை மற்றும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற செயல்கள், இவைகளினால் நாம் அடையாளப்படுத்தப்படுகின்ற வேளையிலே நம் வழியாக கடவுள் அநேகரை ஆசீர்வதிக்கின்றார், நம்மையும் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடாது. இந்த கிருபையில் காலங்கள் அவிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்பிரிக்கா தேசத்திலே டேவிட் லிவிங்ஸ்டன் என்கின்ற ஒரு தேவ ஊழியர், அவர் பணிகளை செய்து வந்து கொண்டு மிகுந்த பிஸியாக தன்னுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கின்றவர். தன்னுடைய பணியாள் வந்து நிற்கின்ற வேளையிலே, எனக்கு இந்த உணவை செய்து விடு, எனக்கு சுடுதண்ணி வைத்து விடு, என்னுடைய ட்ரெஸ்ஸை இதை ரெடி பண்ணி விடு, இவ்வளவுதான் அவரோடு உரையாடுகின்ற உரையாடல். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அந்த பணியாள் அவரிடத்தில் கேட்டாராம், ஐயா நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், என்ன செய்யணும் என்று கேட்டபொழுது, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாராம். நான் உன்னோடு உரையாடினதிலே ஒரு நாள் கூட கிறிஸ்துவை குறித்து சொன்னதில்லையே, நீ எப்படி அறிந்து கொண்டு ஞானஸ்நானம் கேட்கிறாய், அவரை பற்றி தெரியுமா என்று சொன்ன வேளையிலே அவர் சொன்னாராம், அவர் எப்படி இருப்பார் என்பதை குறித்து நான் உங்கள் வழியாக அறிந்திருக்கிறேன் ஐயா, நீங்கள் என்னிடத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசினாலுமே உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும், உங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டது எனக்கு என்பது தெரியும், உங்களுடைய மனித நேயம் என்பது என்ன என்பது எனக்கு தெரியும், ஆகவே நான் நீங்கள் வணங்குகின்ற கடவுளை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று கொடுத்து அவரையும் அவர் ஞானஸ்நானம் செய்தார் என்று சொல்லி நாம் காணுகிற வரலாறு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் நாம் கிறிஸ்துவுக்கென்று நம்மை பணியிடத்தில் எவ்விதமாக அடையாளப்படுத்துகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மை வார்த்தையினால் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துங்கள், பிறரை விசாரிப்பது, பிறரிடத்திலே அன்பு செய்வது, பிறரிடத்திலே அக்கறை கொள்வது, பிறருக்கென்று உங்களை அர்ப்பணிப்பது போன்ற செயல்களிலே, மனித நேயத்திலே என்னை அடையாளப்படுத்துங்கள், என்னுடைய செயல்களினால் என்னை அடையாளப்படுத்துங்கள் என்று ஆண்டவருடைய சத்தம் இன்றும் நமக்கு ஒலிக்கின்றதாக இருக்கின்றது. நாம் கடந்த இந்த நாட்களிலே ஒரு அருமையான பாடல் நாம் பாடினோம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு நினைவிருக்கும் என்று தெரியவில்லை. ஆக இந்த பாடல் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதை ஒரு சில சரணங்களை நான் பாடி நிறைவு செய்கின்றேன். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே என்று சொல்லி அங்கே அழகாக இந்த பாடல், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பணியிடத்திலே நாம் எவ்விதமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற சரணங்களோடு இங்கே சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். நாம் பெரிய அந்நிய பாஷைகள் பேசுகின்ற பெரியவர்களாக இருக்கலாம், தீர்க்கர்களாக இருக்கலாம், அநேக விடுதலை கொடுக்கின்றவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய செயல்களிலே ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் என்ன என்பதை நாம் பெற்ற வரங்களின் வழியாய் செய்கின்ற வேளையிலேதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருள், பிறர் கிறிஸ்துவை நம்மிடத்தில் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து தாளந்துகளை பெற்றுவிட்டவுடனே நாம் அநேக சூழலிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த தவறுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். அந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இந்த பாடலோடு நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம்.
இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் மருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே, ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், மாடுகள் தேடியே ஆவல் கொண்டே. ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார், மாடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரவச மொழி வரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே. பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்து, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டு, பரமனின் திரு உள்ளம் அமர்ந்தறிந்து, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டு, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோரை காட்டுங்களே, வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல்லன்பராம், வாய் சொல்லால் நேசித்தல் மாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல்லன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். உன்னதர் இயேசுவின் அரசுயர, ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆமாண்டவரே, இந்த வேளையிலுமே நீர் எங்களை அழைத்து அழைப்பை இந்த வேளையில் உணர்ந்து பார்க்கின்றோம். எங்கள் பணியிடங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, திருச்சபையிலே நாங்கள் எவ்விதமாய் உம்மை அடையாளப்படுத்துகின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். போவாசை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றீர். அருமை சகோதரி தொற்காலை நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றீர். அவ்விதமாக உமையே நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து எங்களோடு இந்த நாளிலுமே நான் உங்களோடு இருக்கின்றேன். உங்களை வழிநடத்த எனக்கு செவி கொடுங்கள். உங்களோடு இணைந்து நான் பணி செய்யும்படியாக காத்திருக்கிறேன் என்ற உங்களுடைய பாதபடியிலே எங்களை மீண்டுமாய் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை எவ்விடத்திலும் அடையாளப்படுத்துகின்ற மக்களாய் காணப்பட ஆவியானவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு துணை செய்வீராக. இந்த கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமே. கேட்ட கடவுளின் வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். போதும் யாவருமாக எழுந்து நின்று கீர்த்தனைகளை 128வது பாடல், விசுவாசியின் காதில் பட, இயேசு என்ற நாமம் வெறுப்பாய் அவர் செவியில் தோணி இனிப்பாகுது பாசம் என்ற துவக்கம் கொண்ட 128வது கிறிஸ்தவ கீர்த்தனை எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். அப்போது 2வது பை காணிக்கை சேகரிக்கப்படும்.
சூத்திர காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட்டி வழங்குகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் கொடுத்து வர எல்லா நன்மைகளுக்காக மறுபடியும் ஸ்தோத்தரிக்கிறோம். திருப்பணிகளுக்காக படைத்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே நமக்கு பிரியமான பாதையிலே நாங்கள் நடக்கவும், நாங்கள் கயிற்று செய்கிற எல்லா எங்களுடைய செயல்களையும் காரியங்களையும் நீர் வர்த்திக்க பண்ணவும் விருத்தி செய்வோம். எங்களை தாழ்த்துமிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் சார். நல்ல சுகபலன் ஜீவனைகளை தருவீராக, இந்த காணிக்கையில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் திருப்பெயரில் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. தொடர்ந்து 42 பக்கத்தில் இருக்கிற 2 லித்தானியா ஜபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜபத்துக்கு முன்பாகவும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாக நமது பொறுப்பு பிரதம பேராயரும் அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காரணத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காக உமது சன்னதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனை நிறைவேற்றலாக மங்கள கவிகளிலே கவி என் 1 எல்லா நன்மைக்கும் காரணா என்ற கவியை நாம் எழுந்து நின்று பாடுவோம். மங்கள கவிகள் 1.
Hallelujah, 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 hallelujah. அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மன மகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் நன்றியோடு இப்படி திருப்பாதத்தில் கூடி வரவும் எங்களுடைய பணியிடங்களிலே நீர் எங்களோடு அடையாளப்படுத்துகின்றவராயிருக்கிறீர். நாங்கள் பெற்ற சாட்சிகளை நாங்கள் பணியிடங்களிலே கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் பிறருடைய வாழ்வின் நன்மைகளையும் கொடுக்கின்ற மக்களாய் நாங்கள் கருவியாய் உம்முடைய கரங்களிலே பயன்பட ஆவியானவர் இந்த கிருபையின் காலங்களிலே எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துறையை போக கடவோம்.